செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சுவாரஸ்யமா எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்ப எல்லாமே வந்து காசு பணம் துட்டு மணி மணி தான். இந்த செய்திகளையும் எப்படி வியாபாரத்துக்காக மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவகிருஷ்ணா சார், நீங்க உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கீஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுத்து ஒரு 15 பேப்பர் ஒரு லோக்கல் 15 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 மந்த்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு ஜேர்னலிசம்ல வந்து இந்த மாதிரி அவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு மனசார, ஏன்னா எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ மனசார வந்து என்னோட நன்றியை வந்து வாழ்த்துக்களையும் வந்து கீஸ்டோனுக்கு சொல்லிக்கிறேன். யூ பீப்புள் ஆர் ரியலி லக்கி பிகாஸ் வி டிட்ன்ட் கெட் சச் எ சான்ஸ் ஹியர் டு பிகம் ஜேர்னலிஸ்ட். நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இது எங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் எடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் இதை யாரை ஹர்ட் பண்ணுறதுக்கோ யாரையும் குறை சொல்கிறதுக்கோ சொல்லலை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்பவுமே ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்வரான்மெண்டல் ஜேர்னலிசம் நம்ம வெளியே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜேர்னலிசம் இஸ் நாட் இன் எ வே விச் யூ ஆர் திங்கிங். நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில் இல்லை, என்டையராக நம்ம வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் இஷ்யூவை ஒரு ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பட் அதில் என்னோட நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் யார் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அதை எல்லாம் மறந்துட்டு நம்மளோட மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சி கட்டுப்பட்டு உண்மையான செய்திகளை மக்களுக்கு, பாமர மக்கள் ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறது நம்மளோட மோட்டிவாக எடுத்துக்கணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்வரன்மெண்டலில் அப்படியே மேடம் மாறி அவங்க பேசும்போது ஒரு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்ட் அவங்க பேசினாங்க, ஆல்கஹால் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேசினாங்க. இன்னைக்கு அந்த ஆல்கஹால் வந்து இந்த என்வரான்மெண்ட்டை எவ்வளோ குட்டிச்சுவர் பண்ணியிருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இன்னைக்கு 80% ஆஃப் யூத் தியர் லைஃப் இஸ் கொலாப்ஸ்ட் டியூ டு திஸ் ஆல்கஹால். அண்ட் இது ஒரே ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறோம் இது வந்து உடம்புக்கு கேடுன்னு சொல்லியும் நம்ம ரிப்பீட்டடாக அதை பண்ணிகிட்டே இருக்கோம். இது ஃபியூச்சரோட அந்த யூத்தோட ஃபியூச்சர், இந்தியா ஃபியூச்சர் கண்ட்ரியோட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, குரோத்தோட கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், லோக்கலில் நீங்கள் எல்லாமே பாருங்கள், ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங் இன் நீல்கிரிஸ், நீல்கிரி டிஸ்ட்ரிக்டில் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை பாருங்கள், ஒரு 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 டெம்பிள் ஃபெஸ்டிவல் ஆனாலும் சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாலும் சரி, நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஆல்கஹால். அது வந்து அவ்வளோ வேதனையான விஷயம். இதை வந்து நம்ம எப்படி வந்து திருத்த போகிறோன்னு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து வெளியில் வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அனிமல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுது எதிர்பாராத விதமாக. ஈவன் இன் லோக்கல் வி ஹாவ் மெனி இஷ்யூஸ் அட்டாக்கிங் அனிமல்ஸ் அட்டாக்கிங் பீப்புள், சில இடத்துல ரெகுலராகவே நடந்துட்டுருக்கு. ஈவன் இன் கோத்தகிரி டவுன் வி ஹாவ் ரெகுலர் அட்டாக் ஆஃப் அனிமல்ஸ் டு ஹியூமன் பீயிங். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பரான ஸ்டெப் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு என்வரான்மெண்ட்டில் வந்து டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்? ஸோ அதை நம்ம வந்து அவங்க அந்த ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ நம்ம அதை வந்து எந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் வலியுறுத்துனா அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கணும். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஜேர்னலிசம் பற்றி எதுவுமே போய் ரீச் ஆகிறதில்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, என்வரன்மெண்டில் வந்து அவங்களுக்கு என்னன்னா, அவங்க கஷ்டப்படணும், அவங்க உழைக்கணும், அவங்க நல்லா கல்டிவேட் பண்ணணும், நாளைக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் தேர் டூயிங் தேர் ஒர்க் சின்சியர்லி. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன பெட்டர்மெண்ட் வந்து நம்ம ஜேர்னலிசம் மூலமாக பண்ணால் அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க டெவலப்மெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகுறோங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க, யோசிச்சு செய்யணும். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால இன்னைக்கு என்வரான்மெண்ட்ல ஒரு மனுஷன் அவனோட ஒர்க்கை பண்ண முடியல, சின்சியரா பண்ண முடியல. ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ஒர்க் வந்து இந்த ஒர்க் இந்த டைம்ல ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம இருக்குன்னு அதை பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மரங்களை அழிச்சது, நம்ம நீரோடைகளை அழிச்சது, இது எல்லாமே நம்மளே பண்ணி நம்மளே நமக்கு விதைச்சிட்டோம்.
ஸோ அதை வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காவது, இனி வர்ற ஜென்ரேஷனுக்காவது நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நம்ம சார்பில் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ அடுத்தது இன்னைக்கு வந்து மேடம் ஜெயந்தி அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மணி மோட்டிவாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு நியூஸ் அப்படின்னா சிலர், எல்லாருமே கிடையாது, சிலர் வந்து மணி மைண்டடாக மணி மோட்டிவாக போய் தான் அந்த நியூஸையே வந்து போடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மணி மைண்டட் இல்லாமல் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மணி மைண்டடுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. யூ கேன் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ், யூ கேன் ஏர்ன் மணி ஆஸ் யூ விஷ், பட் இட் இஸ் நாட் ஜேர்னலிசம்குள்ளே வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வரல. அந்த இன்டென்ஷனை தயவு செஞ்சு வெளியத்துக்கு போடுங்க. தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் இன்டு ஜேர்னல், தேர் திங்கிங் தட் ஜேர்னலிசம்ல வந்தால் நம்ம சம்பாதிக்கலாம். நோ, அதை தயவு செஞ்சு மைண்ட்லேருந்து வெளியத்துக்கு போட்டுருங்க. ஜேர்னலிசம் வந்தால் சம்பாதிக்கிறதுக்கு வரல, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய தொழில் பண்ணலாம் சம்பாதிக்கலாம். ஜேர்னலிசம் வந்தால் அட்லீஸ்ட் மக்களுக்கு நாலு உதவியை பண்ணிட்டு இந்த என்வரான்மெண்ட்டுக்கு நம்மளால முடிஞ்ச நாலு செய்தியை, நல்ல செய்திகளை போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் பதிய வைக்கணுங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பப்ளிக்கோட இஷ்யூஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு போல்டாக நம்ம நாட் ஓன்லி ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம நியூஸ் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுங்கிறது இல்லை, நம்மளால முடிஞ்ச சர்வீஸை பப்ளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது நீலகிரிஸ்ல. இட் வாஸ் வெரி கிளவுடி. ஒரு 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 ஃபேமிலி வந்து தே ஆர் கம்மிங் ஃபார் அன் எக்ஸ்கர்ஷன் டு நீலகிரிஸ், வெல் தே ஆர் கோயிங் பேக். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே மெட் அன் ஆக்சிடென்ட் இன் கோத்தகிரி. அப்போ எல்லாருமே வந்து பார்த்து நின்றுட்டு தான் இருக்கிறோம், போய் ஹெல்ப் பண்ணுங்கிறது இல்ல. அஸ் அ மீடியா பர்சன் நம்ம என்ன பண்றோம், ஐ நீட் அ நியூஸ் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை நம்ம மீடியா பர்சன், பட் அந்த இடத்துல இப்ப நாங்க எங்களோட டீம் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க கூட வந்து வி வேர் சிக்ஸ் அவர்ஸ் வி ஸ்பெண்ட் அவர் டைம் தேர். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சோசியலி நம்ம இன்வால்வ் ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி வந்து அப்செட் ஆகுது டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன், அவங்க தெரியாம அப்செட் ஆகுது. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்கு, கேஸ் வரும், நாளைக்கு அவங்களுக்கு அந்த வண்டிக்கு கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்லயும் நம்ம கூட நியூஸ் மட்டும் எடுத்தது இல்லாம கூட நின்று ஹாஸ்பிட்டல் ஹெல்ப், போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு என்ன சர்டிபிகேட்ஸ் வேணுமோ அந்த ஹெல்ப், அதே மாதிரி இங்கிருந்து அவங்க நேட்டிவ்க்கு அவங்க போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு அந்த டோ வெஹிக்கிள் பிளஸ் அவங்க போறதுக்கு ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நம்ம இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். உலகமான ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காரு. இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள் வந்து பேசப்படுறது இல்லை அப்படின்ட்டு, அது ரொம்ப உண்மையான விஷயம்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மனச்சாட்சி படி நம்ம வந்து எதுவும் பேசுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு பார்ட்டா நம்ம இருக்கிறோம். அந்த விதத்துல வந்து அந்த மனசாட்சி படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கிளைமேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் கிளைமேட் எதனால சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ கரண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, உலக நாடுகள்லாம் இருக்குல்ல, இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஆக்சிஜன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஃபாரஸ்டா கேர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இங்கே ரைன் ஃபாரஸ்ட் ஏரியா நிறையா இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கேர் பண்ணுறதுன்னா அங்கேருந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து எல்லாமே ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு தரோம், நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை நீங்கள் அப்படியே பத்திரமா பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் கார்பன் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கிளைமேட் சேஞ்சில் கரண்டில் இருக்க போயிட்டு இருக்கு, எல்லா நாட்லையும் இதுதான் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதே போல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நார்மலாக ஒரு எலிஃபென்ட் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ தமிழ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா, யானைகள் வந்து அட்டகாசம் இப்படிதான் டைட்டில் வைப்பாங்க. நீங்க வந்து யானைக்காக நீங்க பேசவே முடியாது, அதுதான் நடக்கும். இங்க அதாவது புலி அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி புலி வந்து அட்டகாசம் இப்படிதான் கொண்டு வருவாங்க. நீங்க வந்து அனிமல் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து கொண்டு போகணும். அது ஒரே சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2016 மேனிட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, புலி வந்து மேனிட்டரா கன்வெர்ட் ஆகும். கூடலூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஆள் அடிச்சது நார்த் இந்தியன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட்நைட்ல தான் அடிச்சது, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆபரேஷன் நடந்துச்சு. 7 நாள் நாங்க இருந்தேன்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணாங்க. அந்த அனிமலை வந்து எப்படியாச்சும் சிக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. கடைசியாக பாலிடிக்ஸ் உள்ள வந்துச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் டைம், ஸோ வந்து உடனே வந்து எல்லா கோர்ஸும் அங்கே இருந்தாங்க, அந்த கூடலில் தான் இருந்தாங்க. உடனே நீங்கள் வந்து எல்லா கோர்ஸும் ரிட்டர்ன் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற கொண்டு வரதுக்காக வேறு வழியும் இல்லை, அந்த டைகரை ஷூட் அவுட் பண்ணுங்க. சிம்பிளாக ஷூட் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 23 புல்லெட்னு நினைக்கிறேன் அந்த டைகர் மேலே. கிட்டத்தட்ட 7 நாளாக ஃபாலோ பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேலை செஞ்சாங்க, அதே போல தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டாக பொறுத்த வரைக்கும் இப்போ கோத்தகிரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரடியோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் எதனால பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன? கிளைமேட்டிக் சேஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு என்ன ரீசன், என்ன இதுக்கான சொல்யூஷன், என்ன பண்ணலாம்? இப்போ என்ன என்ன இப்போ கரண்ட்ல என்ன கையில் எடுத்துருக்காங்கன்னா, அனிமலை ரீலொகேட் பண்ணுறாங்க. ரீலொகேட் பண்ணாங்கன்னா அதோட லைஃபே போயிடும், இப்போதைக்கு வேற வழி இல்லை. ஹியூமன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்க கான்ஃப்ளிக்டை கம்மி பண்ணணும்னா அனிமலை ரெஸ்கியூ பண்ணி ரீலொகேட் பண்ணுறது. சில விஷயங்கள்லாம் இப்படி இப்படி தான் அந்த ஃபாரஸ்ட் பம்பளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதே போல இதுக்கான சொல்யூஷனுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அனிமலை பேஸ் பண்ணி அனிமலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். டாபிக் பற்றி சொன்னாங்க, அது நிறைய இடத்துல நம்ம பார்க்கறது தான். ஏன்னா இதே மாதிரி அனிமல்ஸுக்காகவும் யாராவது எழுதுறதுக்கு இருந்தாங்கன்னா மக்கள் அட்டகாசம், யானைகள் எழுதுற மாதிரி எழுதலாம், பேசுறதுக்கு தான் கால் இல்லையே. இது உண்மையான விஷயம்தான். நீ உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? அனிமல்ஸ் காட்டுக்குள்ள வந்து எதுக்காக டவுனுக்கு உள்ள வந்துச்சு, அது என்ன காரணம்? இல்ல, அதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, அனிமல்ஸ் டவுனுக்குள்ள உள்ள வரல, நம்ம தான் காட்டுக்குள்ள போய் வீட்டை கட்டிருக்கோம். நீங்க சொல்லுங்க. அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் கிளைமேட்டிக் சேஞ்ச் தான். இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்கல்ல, உங்க நீங்க சின்ன வயசுல பார்த்த வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பழமரம் கண்டிப்பா இருக்கும். நீங்க சின்ன வயசுல வரும்போது அந்த யானை வந்துச்சுன்னா அந்த பழமரத்தை தெரியாம வரும், ஆனா இப்போ அந்த மரம் அங்க இருக்காது. ஸோ வந்து யானை வந்தது, இப்போ யானை வருதுன்னா அந்த மரத்தை தேடிட்டு வந்துட்டு போயிடும். நீங்க அதுக்குன்னு பேர் வச்சிருப்பீங்க, நீங்க வந்து அதை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைப்ஸ் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க அனிமல்ஸ் கூட. நம்மளோட அவங்க நல்லா பேசுவாங்க, டே வாடா வருவோம், போதும் இங்கே மக்கள் இருக்காங்கன்னா நின்றுவோம். ட்ரைப்ஸ் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் காரணம் வந்து காட்டேஜஸ் இன்டீரியர் ஃபாரஸ்ட் வந்து காட்டேஜ் கட்டுறாங்க, அது ஒண்ணு. அதனால அங்க இருக்கிற மரங்கள்லாம் தூக்குறாங்க. அதே போல அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகி அதுக்கான ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்து ஃபுட்டை நோக்கி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். 1997 கல்கியில் இருக்கேன். பழங்குடி மக்கள் கிராமத்தில் வந்து யானை தாக்குன்னு தான் செய்திகள் வந்ததில்லை. காட்டுக்குள்ள சுள்ளி விறகு போறது போய் ஆதிவாசியோ அல்லது கிராமத்து பெண்ணோ அடிபட்டு செத்ததா வந்திருக்கு, எப்போவாவது ஒரு நியூஸ் வரும். 2000 பின்னாடி டெய்லி அல்ல மாசத்துக்கு ஒரு 4 நியூஸ் வரும், யானை ஊருக்குள்ள வந்ததுன்னு, கரும்பு தோட்டங்களை புகுந்ததுன்னு சொல்லி. 2010 பின்னாடி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 10 செய்தியாவது யானைகள் வந்து நகரத்துக்குள் வந்ததுன்னு வருது. அப்படின்னா நகரத்துக்குள்ள இங்க கோயம்புத்தூர் தாண்டி களங்கள்ங்கிற கிராமத்துல போய் திரும்ப ரிட்டர்ன் வருது, அப்படின்னா மாநகராட்சியில தாண்டி போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் முந்தி சொன்னேன், நீரை தேடி வருது, தண்ணி தேடி வருது, வேற எதுவுமே இல்லை. அடுத்தது காட்டுல அதுக்கான உணவும் இல்லை தண்ணியும் இல்லைங்கிறது தான். இங்க வீடுகளை கட்டி வாழை தோட்டங்களையும் கரும்பையும் இதுகளா வச்சுட்டாங்க, அதிகரிக்க டேஸ்ட் பண்ணி பழகிருச்சு. இப்ப சொன்ன மாதிரி மனித ரத்தத்தை சுவைச்ச புளிங்கிற மாதிரி மனிதனுடைய அது பேர் என்ன, சர்க்கரையும் ரேஷன் அரிசியும் சாப்பிட்டு பழகின யானை எங்க போகும்? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட், இன்னும் சொல்ல போனா பழங்குடி மக்களுடைய அறிவு இருக்குது பாருங்க. அந்த அறிவை வந்து அரசு பயன்படுத்துறது, அந்த அறிவை மக்களுக்கு கொண்டுட்டு போய் ஜேர்னலிஸ்டுக்கு சொல்றது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல தான் இது முழுமை பெறும்னு நான் நம்புறேன். இல்லைங்க, ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஒரு இந்த ஒரு 30 இயர்ஸ் இந்த ஒரு 30 இயர்ஸ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ இருக்கிற இந்த அனிமல் அட்டாக் வந்து அந்தளவுக்கு அங்கே இருக்காது. அப்போ வந்து விவேர் சேஃப், இங்கே இருக்கிற லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியா டெம்பிள்ஸ்க்கெல்லாம் மக்கள் போயிட்டு வருவாங்க, எந்த ஒரு அனிமல் அட்டாக்கும் இருக்காது, அவங்க பாட்டு போவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் இன்னைக்கு
ஒரு ஹில் ஏரியா டெம்பிளுக்கு போக முடியாது சேஃபா. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹில் ஏரியாவில இருந்த அந்த அந்த ஃபாரஸ்ட், அந்த ஏரியாவில இருந்த ஃபாரஸ்ட் வந்து நிறைய வந்து ஃபயர்வுட்காகவும் காட்டேஜ்காகவும் நம்மளோட சொந்த யூஸ்க்காகவும் அதை நம்ம அழிச்சோம். அதனால சார் என்ன சொன்ன மாதிரி, அங்க இருக்கிற அனிமல்ஸ் வந்து நம்ம அதோட இடத்த நம்ம தொடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே நம்ம இடத்துக்கு தான் வரப்போகுது, வேற வழியே இல்லை. ஸோ அதை நம்மளால கிரியேட் பண்ணதுங்க, அதுங்களை வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரேஷன் அரிசியை வந்து ஒரு ரேஷன் கடையை உடச்சி ஒரு யானை சாப்பிடுறதுக்கு காரணம், நம்ம அங்க இருக்கிற மூங்கில இருந்து எல்லாத்தையும் உடச்சி வந்து நம்ம டென்ட் போட்டோம், நம்ம காட்டேஜ் பண்ணிட்டோம், நம்ம நம்மளோட லக்ஸுரி லைஃப்காக கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப அது நம்ம ரேஷன் கடைக்கு தான் வருது. ஸோ இதை நம்ம வந்து நம்ம பண்ண பாதிப்புனாலதான் இது மக்களுக்கு பாதிப்புங்க. அது ஒண்ணுமே பாதிப்பு இல்லை, அது நல்லதா இருக்குது, நம்ம தான் அதை கெடுத்திருக்கோம். ஜெயந்தி மேடம் சொன்னாங்கல்ல அட்டகாசம் சொல்லி தினத்தந்தி இதுவெல்லாம் அதை வரும். இதை தாண்டி 1997 2016 வரைக்கும் யானைகள் வந்து போற விஷயத்த மட்டும் சின்னார் தொடங்கி நம்ம முதுமலை வரைக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இன்றுடன் 164 அத்தியாயம் வந்தது யானைகளின் வருகை, நான் 5 பார்த்து கிட்டத்தட்ட 1200 பக்கம் முழுக்க இந்த யானைகள் தான், யானைகளோட குரலா இந்த அட்டகாசம் முதல் எழுதாதீங்கடான்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்ல சொன்னதுல ஆரம்பிச்சு இந்த யானைகள் ஏன் வருது, யானைகள் தான் கதாநாயகர் அப்படி இருந்து. இன்னைக்கு வந்து ஒரு 30 கோயம்புத்தூருக்கு போத்தகிரிக்கு போயிட்டு வரோம், நம்மளே நிறைய பேர் நம்ம போயிட்டு வரோம். ஒரு 30 வி ஆர் கோயிங் அப் அண்ட் டவுன். இப்ப ரீசெண்டா இருக்கிற இந்த 5 வருஷத்தோட அனிமல் அட்டாக் அந்த லாஸ்ட் 20-30 இல்ல. இப்ப நம்மளே கார்ல டிராவல் பண்ணிருக்கோம், பைக்ல டிராவல் பண்ணிருக்கோம், பஸ்ல டிராவல் பண்ணிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு இப்ப ரீசெண்டா இந்த 5 வருஷமா அனிமல் அட்டாக் ஆகிறது வந்து ரோட்ல யானை வந்து டிராபிக் டிஸ்டர்ப் பண்றது இதெல்லாம் வந்து பாஸ்ட் 25 வி ஹவ் நெவர் ஹர்ட் அபௌட் இட். அதுவும் இந்த மெயின் ரோட்ல. என்ன ரீசன்னா, ஒவ்வொருத்தரும் மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த அந்த காடுகள்ல வந்து லக்ஸரி பங்களாஸ் காட்டேஜஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி முதல்ல நம்ம ஜஸ்ட் நம்ம நியர்பை லொகேஷன்ல எவ்வளவு ஃப்ரூட் ட்ரீஸ் இருந்ததுங்க, எவ்வளவு ட்ரீஸ் இருந்தது, பேர் ஃப்ரூட், ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரீஸ் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கெங்க ஒரு ட்ரீஸ் கூட காணோம், எல்லாத்தையும் நம்ம அழிச்சோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் குள்ளார இருக்கிற அந்த ட்ரீஸையும் அழிச்சோம், அதோட உணவையும் அதோட ஃபுட்டையும் நம்ம அழிச்சோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் நம்ம, வி ஹாவ் டு சேஞ்சுங்க. நம்ம சேஞ்ச் பண்ணாதான் முடியும், இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஃபேஸ் பண்ணுவோம்.